வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான ஜோதிட முறையை சொல்லிக்கிட்டு வர்றேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பதிவிடுறேன் இதுவரைக்கும் இந்த நட்சத்திரத்திற்கு சாதகமான ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்திற்கும் எது சாதகமான நட்சத்திரம்னு இதுவரைக்கும் நான் பதிவிட்டதில்லை முதல் முதல்ல உங்களுக்கு பதிவிடுறேன் அதாவது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒருத்தர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தாச்சுன்னா ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாக வரும் இந்த கேட்டை நட்சத்திரம் அன்று அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரம் அன்று அதாவது அதாவது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரம் அன்று மான் படம் வச்சுக்கிறது மான் மானுடைய படம் வச்சுக்கிறது கோட்டை போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய படம் அவங்க இருக்கிறதில் வச்சுக்கிறது அதாவது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அதே மாதிரி டெல்லி செங்கோட்டை இந்த மாதிரியான சீன பெருஞ்சுவர் இந்த மாதிரியான ஒரு கோட்டை படம் அவங்க அலுவலகத்தில் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு வாங்கி வச்சுக்கிறணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவேந்திரன் இந்திரனுடைய படம் வழிபாடு வச்சுக்கிறலாம் அப்படி இல்லைன்னா குபேர சக்கரம் யாராவது ஒருத்தட்ட எழுத கொடுத்துருக்கணும் ஆல்ரெடி இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த எழுத கொடுத்த குபேர நட்சத்திரத்தை வாங்கி அவங்க அலுவலகத்தில் வச்சுக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா வல்லாரை கீரை அதை ஏற்கனவே பறித்து காய வச்சுருக்கணும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரம் அன்று அந்த காய வைத்த வல்லார இலையை லேமினேஷன் செய்து பாக்கெட்டில் வச்சுக்கிறணும் வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு உண்டு மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்